Hello friends, நான் லஞ்சுக்கு காலிஃப்ளவர் கூட்டு பண்ண போறேன். அதுக்கு வேண்டி ஒரு சீன் சட்டியை நான் இப்ப அடுப்புல வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டணும். எண்ணெய் சூடாகட்டு. எண்ணெய் சூடாகும்ப அதுல கொஞ்சம் கடுகு விட்டு கொடுக்கணும். எண்ணெய் சூடாச்சு. இப்ப கொஞ்சம் கடுகு விட்டு கொடுக்கிறேன். கடு கொட்டியாச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கொடுக்கலாம். கறிவேப்பிலை கொடுக்கணும். நான் நார்த்த கறிவேப்பிலை இட மாட்டேன். இந்த வெங்காயம் உள்ளி இட்ட பிறகு கருவேப்பிலை இடுவேன். அப்போ நல்ல ஒரு மணம் வரும். நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இனி போட்டு கொடுக்கணும். கொஞ்சம் இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு. இப்போ நான் இதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் வெளுத்துள்ளி பேஸ்ட்டும் போட்டாச்சு. நல்லா கிண்டி கொடுப்போம். அதுக்கு பச்சை மணம் எல்லாம் கொஞ்சம் மாறின உடனே நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கொடுப்போம். இப்போ அதில் பச்சை மணம் எல்லாம் மாறிச்சு. இப்போ நான் இங்கே ரெண்டு உருளைக்கிழங்கு கழுவி விரட்டியாக்கி வெட்டி வச்சுருக்கேன். அதை எண்ணிட்டு கொடுப்போம். கொடுத்துட்டு கிண்டி கொடுப்போம். கிண்டியாச்சு. இனி உப்பு போட்டு கொடுப்போம். உப்பு போட்டாச்சு. இனி எல்லாம் கடத மாதிரி நல்லா அந்த கிண்டி வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகணும். அப்போ அதுக்கு வேண்டி கொஞ்சம் வெள்ளம் ஊற்றி கொடுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் வெள்ளம் ஊற்றி கொடுக்குறேன் இந்த உருளைக்கிழங்கு வேகிறது வேண்டி. விடும்போது இனி நல்ல ஒன்று கிண்டி வந்து ஒரு மூடி எடுத்து மூடி வச்சணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அதை நீ வேக வெட்டினால நான் இங்கே ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி உப்பும் மஞ்சள் பொடியும் இட்டு அந்த ஒரு வெள்ளம் கொஞ்சம் வெள்ளத்தில் ஊற வச்சேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி புறவு விரட்டியாக்கி எடுத்தேன். அதை இனி இந்த உருளைக்கிழங்கு ஒரு அரை வேக்காடாகும் நம்ம இதை இட்டு கொடுக்கணும். நேரத்தை இட்டங்க இது காலிஃப்ளவர் வந்து பட்டன வந்து இப்படி குழஞ்சிடுவோம். அதை வந்து இப்போ இட இருக்குது. உருளைக்கிழங்கு இப்போ ஆஃப் பாயில் ஆயிருக்கும். பார்ப்போம். உருளைக்கிழங்கு இப்போ ஆஃப் பாயில் ஆச்சு. எனக்கு வெள்ளம் தேவையில்லை. நான் கொஞ்சம் கூட வெள்ளம் விட்டேன் இடக்கி வச்சு. இப்போ ஒரு ஆஃப் பாயில் தான் ஆச்சு. இந்த சமயம் நம்ம இந்த களி வச்சுருக்கு தான் காலிஃப்ளவரை போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடப்பு அடைச்சி வச்சுருக்கோம். இனி நம்ம இதில் போட போகிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் மிக்ஸு. இது மட்டர் பன்னீர் உண்டாக்க வேண்டியது. அப்போ நான் ஒரு நாள் இந்த கூட்டு இந்த பொடி போட்டுருப்பேன். எனக்கு பயங்கர டேஸ்ட்டு. அப்போ இனி ஒரு நாள் ஒரு கூட்டுக்குள்ள பொடி கூட இதில் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதை நான் இதில் போட போகிறேன். வேறு ஒன்றும் தேவையில்லை. இது போட்டால் மட்டும் மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுனால தான் பண்ணப்போம்.
அப்போ இந்த காலிஃப்ளவர் வேகும்போது நம்ம இதை இதில் போட்டு கொடுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்தாச்சு. அப்போ நம்ம இந்த மிக்சர் ரெடிமேட் மிக்சர் அதில் போட்டு கொடுப்போம். நல்லா ஒன்று எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் வெள்ளம் விட்டு கொடுக்கணும், இல்லைங்க அடியில் பிடிச்சி அந்த மசாலா வேக வேண்டி மட்டும் கொஞ்சம். இதை ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வைப்போம். இப்போ போட்டு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொடுக்கலாம். அதே நல்லா கிண்டி கொடுப்போம். கொஞ்சம் மல்லி இலை கூட போட்டு கொடுப்போம். கிண்டி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளை கூட்டு ரெடியாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் கறியப்பில் இட்டு கொடுக்கணும். இனி இட்டுண்டு அப்படியே அடைச்சி வைப்போம். இந்த கறியப்பில் இப்படி இட்டு கொடுத்தா கூட்டு பயங்கர ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு வரும். அது கொண்டு இது பண்ணது இந்த கூட்டில் இதில் எல்லா கூட்டிலையும் இதுபோல் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.